Hi friends, இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வள்ளிமலையோ தேர் திருவிழா பார்க்க போறோம். இது சனிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. நைட் எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நைட் நிறைய வெளிச்சம் நல்லா இருந்துச்சு. நைட் செம்ம கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஆட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஷோலாம் வச்சிருந்தாங்க. இது அப்புறம் அங்க நிறைய பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதுல நான் பொங்கல் வாங்கிட்டேன். அந்த பொங்கல் தான் இது. எங்க அம்மா வாங்கினது பாருங்க. பொங்கல் வேற லெவல் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பி வந்தோம். ரிட்டர்ன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமி ஃபோட்டோமாக இருந்துச்சு. இந்த தேர்க்கு வந்து மொத்தம் நாலு நாள் தேர் வந்து அந்த மலையை சுற்றி வரும். ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோமீட்டர், அதில் வந்து காலையில் 1 கிலோமீட்டர், சாயங்காலம் சாரி காலையில் 1/2 கிலோமீட்டர், சாயங்காலம் 1/2 கிலோமீட்டர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ரஷ் இருந்துச்சு. சென்னையிலலாம் இங்கே ஒரு தேர்க்கு ரஷ் இருக்காது. பட் வந்து அவங்க வந்து அந்த தேர் கிலோமீட்டர் ரஷ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் தான் ஆனால் காலி ஆகிடும். ஆனால் அங்கே ஃபுல்லாகவே ரஷ் இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மாதிரி வந்து சாமி பூஜை உள்ள குழந்தைய அனுப்புகிறாங்க. அதுக்கு ஏதோ தனியாக காசு வாங்குறாங்க போல. குழந்தைய உள்ளே விட 1 நிமிஷம் வச்சுட்டு இறக்குறாங்க. அதெல்லாம் மறைச்சினேன். மாலை அதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட போயிட்டு வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி நான் லீவு திருக்கல்யாணத்துக்கு லீவே போகல. நெக்ஸ்ட் வாட்டி நான் திருக்கல்யாணமும் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். வள்ளிமலை திருக்கல்யாணம், வள்ளிமலையில் தான் வந்து வள்ளி வந்து பிறந்து வளர்ந்து அங்கே கல்யாணம் பண்ணிடும். கரெக்டாக தேர் திருவிழா முடியல, பௌர்ணமி மாசி பௌர்ணமி கடத்த நாளுக்கு வள்ளி திருமணம் நடக்கும். இது பாருங்கள் தாலிக்கும் இங்கே தேரில் கட்டி வைக்கிறாங்க. எதுக்காகன்னா தாலி வந்து உங்களுக்கு எதாவது தாலி தோஷம் இருந்தால் கூட நீங்கிரும் தாலி கட்டினீங்கன்னா. அது இல்லாமல் நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கும் நிறைய இது தொட்டிலாம் கட்டுறாங்க. அதை பாருங்கள் பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க. என் தங்கச்சி வந்து அவ அந்த தாலி இது கயிறு கட்டியிருக்கா பாருங்கள் தேருக்கு. பாருங்கள் எவ்வளோ தாலி கயிறு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எவ்வளோ வேண்டுதல் இருக்குதுன்னு பாருங்கள். தாலியில் நிலச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இங்கே சென்னையில் வந்து உப்பும் மிளகும் சேர்த்து போடுவாங்க. பட் அங்கே பொரியும் மிளகும் சேர்த்து போடுறாங்க. தேர் சுற்றி சுற்றி இறைக்கிறாங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ பொடி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள் இங்கே நிறைய கற்பூரம் ஏற்றி அந்த செதுட்டங்கை உடைக்கிறது. அப்புறம் வெள்ளத்துக்கு மேலே கற்பூரம் வச்சு இது பண்ணுறது. அது நிறைய இதோ பாருங்கள் குழந்தை மேலே அனுப்புகிறாங்க. இதோ பாருங்கள் நல்ல சாமி தெரிகிறாரு. பாருங்க ரொம்ப சூப்பராக தேர் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் தேர் மூவ் ஆகுறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மூவ் ஆகுது சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் தான் மூவ் ஆகுது. திருப்பி நிறுத்திடுறாங்க. ஏன்னா வந்து கூட்டத்தில் ஒருத்தர் நசிங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப கூட்டம் இருக்கிறனால ஒருத்தர் மொத்தம் கால் நம்ம மிதித்து நடக்க வேண்டாம் இருக்குது. அதனால் நடிப்பு கீழே விழுந்துருக்கணும்னு சொல்லிட்டு 1 நிமிஷம்தான் ஓட்டுறாங்க, நிறுத்திடுறாங்க. திருப்பி 1 நிமிஷம் ஓட்டுறாங்க, நிறுத்திடுறாங்க. இப்போ பாருங்கள் நானும் தேர் இழுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்கணும். சின்ன கயிறு பிடிக்கிறதுல இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஒரு குட்டி பையனுக்கும் தேர் இழுக்கிறான் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்கான் பாருங்கள். அவனும் தேர் இழுக்க வந்திருக்கான் பாருங்கள். இழுக்கிறான் பாருங்கள் குட்டி பையன். எங்கள் அம்மா இழுக்கிறாங்க பாருங்கள். அங்கே எல்லாரையும் வந்து கழுத்தை மூட சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தேர் இருக்கிற கவனத்தில் இருந்து செயின் யானை அறுத்துட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு திருடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போர்த்திக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவங்களே சேஃப்டி பின் கொடுத்து போர்த்திட்டு பின் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஷால்லாம் போடலன்னு ரொம்பவே திட்டுறாங்க. இப்போ தேர் நின்று போச்சு. 1 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, நின்று போச்சு. இதோட சாயங்காலம் 3 மணிக்கு தான் திருப்பி ஓடுமா. நெக்ஸ்ட் வந்து தங்கச்சி வந்து ஊஞ்சல் விளையாட்டுருந்தாங்க. அந்த இதுதான் எங்கள் அம்மாவோட விளையாண்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தங்கச்சி பாருங்கள் சூப்பராக விளையாண்டேன். எனக்கு தான் வரவே இல்லை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் என் தங்கச்சி சூப்பராக விளையாண்டேன். இதனால தான் என்னோட வெயிட்டை மேனேஜ் பண்ணவே முடியல. இதோ பாருங்கள் இப்போ நாண்டி விளையாடுவாங்க. அந்த நாண்டிக்கும் சூப்பராக விளையாண்டாங்க.
மட்டும் பாருங்கள், நைன்டி சூப்பராக விளையாடினாங்க. இதே நான் விளையாண்டேன், நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் எப்படி விளையாண்டாலும் பண்ணவே முடியல, அந்த என்னென்னு தெரியல, அந்த வெயிட் பேலன்ஸே பண்ண முடியல, அந்த காலை எப்படி தூக்குதுன்னு தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த காலை தூக்கவே முடியல என்னால். பாருங்க கடைசி வரைக்கும் நின்றுட்டு நான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் தங்கச்சி நீ எவ்வளோ ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தா, நான் பட் எனக்கு தான் கால் தூக்கவே வரல. அப்புறம் என் தங்கச்சி இவ்வளோ சூப்பராக விளையாடிருக்கா. பாருங்க கடைசி வரைக்கும் நான் விளையாடவே இல்லை, காலை தூக்கவே எனக்கு தெரியல. பாருங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. தேங்க்யூ, இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.